நேத்திலிருந்து முக்கியமான ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே அக்னி வீரர்களாகலாம், அக்னி வீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அக்னிபாத். நம்ம இராணுவத்தில் நீங்கள் பணிபுரிய வேண்டும், தாய்நாட்டுக்காக அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷமாவது உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேவையான ஒரு சின்ன ரிக்ரூட்மெண்ட் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை எப்படி பயன்படுத்துவது, அதுக்கு பின்னாடி நம்ம தாய்நாட்டுக்காக உதவினால் என்னென்ன நடக்கும், உங்களுக்கான சம்பளம் என்ன, இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு இந்திய அரசாங்கம் பார்க்கிறது, இந்திய இராணுவத்தில் நம்ம வேலை செய்யும் போது அதன் அடுத்த கட்டமாக நமக்கு என்ன லாபங்கள் கிடைக்கிறது, இப்படி பலதரப்பட்ட கேள்வியினுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சிசிஇஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதும், அதே மாதிரி யூனியன் கேபினட்டும், இரண்டு அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு நேற்று ஒரு அப்ரூவ் கொடுக்குறாங்க அக்னிபாத் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 2020 இந்த அக்னிபாத்துக்கான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இதை யார் ஒரு ஐடியாவாக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைந்த பிபின் ராவத் அவர்கள் தான். ஸோ முப்படைகளுடைய தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய ஐடியா தான் இந்த மாதிரியான அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட். அது என்ன இந்த அக்னிபாத்? வேறு எதுவுமே கிடையாது, இராணுவத்தில் யங்கர் பிளட் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இளைஞர்கள் இராணுவத்துக்கு பணிபுரிய வேண்டிய நிறைய இளைஞர்கள் காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஷார்ட் டைமான இராணுவ பணி அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் டைம்னா எவ்வளோ வருடங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கரெக்டாக 4-5 வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு 46,000 இராணுவ வீரர்களை செலக்ட் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நடக்கப்போகுது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இராணுவ வீரரும், இதனால் செலக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இராணுவ வீரரும் அக்னிவீர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார்கள். ஆனால் சாதாரண இராணுவ வீரர்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு பெர்மனண்ட் ஜாபாக இருக்கும், இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டெம்பரரி ஜாப் தான். 4 வருடங்கள் மட்டும்தான் இவங்களுடைய ஜாப் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்படி 4 வருடங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த அக்னிவீர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஜவான் லெவலில் தான் நிற்க முடியுமே தவிர ஆஃபீஸர்ஸ் லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜவான் லெவலில் நிற்கக்கூடிய இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு வருமானம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் 30,000-40,000 ரூபாய் வரை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 30,000-40,000 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அவங்களுடைய சம்பளத்தில் 30% அப்படிங்கிறத கவர்மெண்ட் என்ன செய்யும், அவங்களுடைய ஒரு ஃபண்டாக மாற்றி வைப்பாங்க. அதே அமௌண்ட், இந்த 30% அப்படிங்கிற அமௌண்ட்டை கவர்மெண்ட் அது கூடவே போட்டு 4 வருடங்கள் அவங்களுடைய அந்த ஒரு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு டோட்டலாக ஒரு 11-12 லட்சம் ரூபாயாக அந்த ஒரு மனிதனுக்கு, இல்லாட்டி அந்த இராணுவ வீரருக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இந்த தொகை அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ்லேருந்து விலக்களிக்கப்பட்ட தொகையாக இருக்கும். அது இல்லாமல் மாதம் மாதம் அவங்க வாங்கக்கூடிய சேலரி அப்படிங்கிறதும், அதே மாதிரி இராணுவ வீரர்களுடைய அலவன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். சரி, அப்படின்னா இந்த அக்னிபாத் வழியாக இருக்கக்கூடிய இந்த இராணுவ வீரர்களுக்கு எப்போதுமே இந்த மாதிரியான பென்ஷன்லாம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டால், வாய்ப்பே கிடையாது. பென்ஷன் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவு அழிவுக்கு கொண்டு செல்கிறது அப்படிங்கிறது பலருடைய கருத்து. கவர்மெண்ட் ஜாப்பில் ஏறிட்டாலே ஓகேப்பா, லைஃப் செட்டில்டு, சாகிற வரைக்கும் சம்பளம் வாங்கலாம், செத்த பிறகும் பென்ஷன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கவர்மெண்ட்டினுடைய பட்ஜெட்டே பென்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு கூடுதலாக கொடுப்பதற்காகத்தான் ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் இங்கே நிதர்சனமான உண்மைதான். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸும் இதே மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பென்ஷன் அப்படிங்கிறது இராணுவ பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவு துண்டு விழ வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பேருடைய கருத்தாக இருப்பதால், ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அக்னிபாத் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒன் ஆஃப் த ரீசன். இரண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நமக்கு எதிரிகள் வந்து கூடிட்டே இருக்காங்க. இப்போ சீனாவை எடுத்துக்கோங்க, பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய நிலைப்பாடு எப்போ வேணாலும் இந்தியா மீது போர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, திடீர்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு ரிக்ரூட்மெண்ட் நடத்தி அங்கேருந்து இராணுவ வீரர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. ஆனால் இப்போது இதே மாதிரி ஒரு 46,000 இராணுவ வீரர்களை உருவாக்கி, இந்த வருடம் 46,000 இராணுவ வீரர்கள், அடுத்த வருடம் இதை விட கூடுதலான இராணுவ வீரர்கள் எல்லாமே உருவாக்கி அவங்களுடைய ரெசியூம்ஸ் எல்லாமே இங்கே சேகரிக்கப்படுகிறது. ஸோ 4 வருஷத்துக்கு பிறகு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கலாம் இந்த மாதிரி இராணுவ வீரர்களிடம். 4 வருடத்திற்குள் உங்களுடைய ஸ்கில் அப்படிங்கிறது, ஆட்டிடியூடாக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே உங்களுடைய ட்ரைனிங் ஸ்கில் எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு பர்சன், நல்ல ஒரு இராணுவ வீரராக இருந்தீர்கள் என்றால், 25-30% இராணுவ வீரர்கள் பெர்மனண்டாக, இல்லாட்டி அடுத்ததாக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜாபினுடைய அந்த லைஃப் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது முப்படைகளுக்கும் தேர்ந்து தான் எடுத்துட்ருக்காங்க. ஸோ கடற்படை, விமானப்படை, அதே மாதிரி நம்முடைய இராணுவப்படை. ஸோ விமானப்படையில் கூட இதே மாதிரியான இராணுவ வீரர்கள் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான ட்ரைனிங்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இந்த அக்னிபாத் அப்படிங்கிறதுக்கான டோட்டல் லைஃப், அந்த ஜாபினுடைய லைஃப் 4 வருஷம் அப்படின்னு சொல்லி, அதில் 6 மாதங்கள் ட்ரைனிங் மட்டுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்னிபாத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் விஷயம், வேலை இல்லாத இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 4 வருஷம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையப்படுகிறது.
இரண்டாவது விஷயம், என் தாய்நாட்டுக்காக அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷமாவது நான் உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற யங்ஸ்டர்ஸ் இதுக்குள்ள வருவாங்க. மூன்றாவதாக பென்ஷன் அப்படிங்கிறதும் இல்லாட்டி கூடுதலான சேலரி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கவர்மெண்ட்டுக்கான அந்த ஒரு பழு அப்படிங்கிறது குறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான்காவதாக ரெடியா நமக்கு நிறைய சோல்ஜர்ஸ் அப்படியே அவைலபிளா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து நம்ம நாட்டுக்குள்ளே அந்த ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. ஸோ திடீர்னு நம்ம நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த வீரர்களை மட்டும் கூப்பிட்டா போதும் அப்படிங்கிற இந்த 4 பெனிஃபிட் தான். ஐந்தாவதாக எனக்கு சேலரியும் கிடைக்குது, எனக்கு அலவன்ஸும் இருக்குது, எனக்கு ஒரு பெருமையும் இருக்குது, நான் 4 வருடங்கள் தாய்நாட்டுக்காக உழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை பேஸ் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் என்ன கிடைக்குமா, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. 4 வருஷம் நீ ஆர்மியில் வேலை பார்த்துருக்கியா, உனக்கு இந்த ஜாப் இந்த செக்யூரிட்டியாக இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் இப்படி ஒரு ஆஃபீஸராக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி அக்னிபாத் அப்படின்னு சொல்லலாம். இந்த அக்னிபாத்தினுடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி 17 வயதுலேருந்து 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் அது ஒரு 24 வரை கொண்டு செல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இளைஞர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ தான் இதை அறிவித்திருக்கிறார்கள். சீக்கிரமாக இதனுடைய ரிக்ரூட்மெண்ட் டேட் என்ன அப்படிங்கிறதுலாம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் 46,000 ராணுவ வீரர்கள் தான் இந்த அக்னி வீரர்களாக எடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு. நார்மல் ராணுவ வீரர்களை விட இவங்களுடைய உடைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். அதே மாதிரி இவங்களை அழைக்கக்கூடிய அந்த ஒரு கேட்டகரி அப்படிங்கிறதும் கொஞ்சம் வேறுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமனாக இவங்களை எல்லாரையுமே அழைப்பது அக்னிவீர் அப்படிங்கிற மாதிரி தான் அழைக்கப்படுவார்கள். ஸோ இந்த அக்னிவீராக இருக்கக்கூடிய நபர்கள் மறுபடியும் அவங்களுடைய சர்வீஸ்லேயே கண்டினியூ செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு, இப்போதைக்கு கண்டினியூ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஃபியூச்சர் 4 வருஷத்தை நான் முடிச்சிட்டேன்ப்பா, இன்னும் 4 வருஷம் இதே மாதிரி நான் ஆர்மியில் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எடுக்கப்படலாம். ஸோ இன்னும் அதன்படியான அந்த அறிவிப்புகள் வெளியாகவில்லை. இது இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஒரு ப்ராஜெக்ட், இல்லாட்டி இந்த அக்னிபாத் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ் மட்டும்தான். போக போக இந்த 4 வருடங்கள் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் செய்யப்படலாம். இல்லாட்டி ஆர்மியில் பலவிதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கேருந்து ட்ரைனிங் எடுக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் கொண்டு செல்லப்படலாம். இப்படி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த அக்னிபாத்துக்கும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் என்பது தான். இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 2வது உலகப் போருக்கே போகணும். நம்ம இராணுவ வீரர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ரா நம்முடைய உளவு அமைப்பு ரா தொடர் தமிழ் பக்ஷத்தில் வந்திருக்கு. அதே மாதிரியான தமிழ் ஆடியோ புக் குக் எஃப்எம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். TPM50 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபா கொடுக்க வேண்டாம், 199 ரூபா கொடுத்தா போதும். ஸோ அதன் வழியாக ரா அப்படிங்கிற நம்முடைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கினுடைய ஆப்ரேஷன் என்னவாக இருந்தது, அதற்கும் ஐபிக்கும் என்ன வித்தியாசம் இப்படிங்கிற பல தகவல்களை ரா அப்படிங்கிற தமிழ் ஆடியோ புக் வழியாக உங்களால் கேட்க முடியும். அப்படி கேட்பது மட்டும் கிடையாது, அது ஒரு அறிவாக நம்ம மூளையில் பதிவாகியும் நின்றுவிடும். ஸோ இதே மாதிரி நிறைய தமிழ் ஆடியோ புக்ஸை நீங்கள் கேட்குறதுக்கு குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் ஆடியோ புக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புக்கை நம்ம வாங்குறதுனாலே 300 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே நம்ம வருடத்திற்கு 199 ரூபா அப்படின்னு சொல்கிறேன் TPM50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணும்போது, அதனால் நீங்கள் நிறைய ஆடியோ புக்ஸை கேட்க முடியும். அதனால தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், கண்டினியூ இதை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 2வது உலகப் போரில் நிறைய நாடுகள் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் சண்டை போடுறதுக்கு ராணுவ வீரர்களே இல்லை. ஸோ பெர்மனெண்ட் ராணுவ வீரர்களை கொண்டு வர்றதுக்கு பதிலாக ஷார்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டேர்ம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது எல்லா நாடுகளுமே நடந்தது. சில நாடுகளில் இதை எப்படி அழைப்பாங்கன்னா டூர் ஆஃப் டியூட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். ஸோ இந்த டூர் ஆஃப் டியூட்டி ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், இதில் ஒரு இராணுவ வீரர் அப்படிங்கிறவர் இராணுவத்தில் சேர்க்கப்படுகிறார் என்றால் அவருடைய அந்த லைஃப், அந்த ஜாபினுடைய லைஃப் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 10லேருந்து 14 வருடங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ 2வது உலக யுத்தத்தில் இதே மாதிரி இந்த டூர் ஆஃப் டியூட்டி ஸ்கீம் அப்படிங்கிறதும் இல்லாட்டி இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறதுலாம் அமைக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்படக்கூடிய யுத்தம் காரணமாக மறுபடியும் நமக்கு என்ன தேவைப்படுறாங்க, ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்க தேவைப்படுறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம இந்த ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணுறோம். 2வது உலக யுத்தத்தோடு இந்த ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டு 1960, 61, 62 இந்த காலகட்டத்தில் மறுபடியும் ஓப்பன் செய்யப்பட்டு பல ராணுவ வீரர்களும் நம்முடைய ராணுவத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். இதுதான் ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதில் ஆஃபீஸராக நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா 10லேருந்து 14 வருடங்கள் நம்ம இராணுவத்துக்காக வேலை செய்கிறோம், தாய்நாட்டுக்காக வேலை செய்ய போகிறோம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த அக்னிபாத் வழியாக 4 வருடங்கள் இல்லாட்டி 5 வருடங்கள் தான் மேக்ஸிமம் நம்ம வேலை செய்ய போகிறோம். அதனால் ஜவான் லெவல்லையே நம்ம நின்றுடுவோம். ஆஃபீஸர் லெவலுக்கு இதிலேருந்து வேறு யாராவது எடுக்கப்படுகிறார்கள், ஹை ஸ்கில்டு பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ஆஃபீஸர்ஸ் லெவலுக்கு கொண்டு செல்வார்கள். அடுத்ததாக சம்பளம் தான்.
இந்த சம்பளம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அட்டவணையை பார்த்தால் போதும். இந்த அட்டவணையில் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி அக்னி வீரர்களுக்கு எந்த மாதிரியான சம்பளம் கொடுக்கப்படும், அதில் எத்தனை பெர்சன்டேஜை இவங்க இந்த மாதிரி கடைசி வருடத்தில் கொடுப்பதற்காக எடுத்து வைக்கிறாங்க, அதில் கவர்மெண்ட்டினுடைய பங்கு என்ன, கடைசியாக இவங்களுக்கு எத்தனை ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற கம்ப்ளீட் அட்டவணை அப்படிங்கிறது இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் அட்டவணை தான். இதே மாதிரி பல அட்டவணைகள் வரும் காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதே மாதிரி அக்னிபாத் அக்னி வீரர்கள் மாதிரியே இன்னும் பல செக்ஷன்ஸ்களை உருவாக்கி மறுபடியும் இராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்க நம்முடைய இராணுவத்தில் சேர்க்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது. சரி, இந்த அக்னிபாத்தினுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நிறைய நிறுவனங்களாக இருக்கட்டும், நிறைய கேர்னல்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகேப்பா இது நல்லா இருக்குது, நல்ல ஸ்கீம், நம்முடைய யங்கர் இந்தியாவுக்கு இந்த மாதிரி யங்கர் சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும், இராணுவத்தை பார்த்து பலரும் பயப்படுவார்கள், கண்டிப்பாக இதில் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டுக்கோப்புடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிற நிறைய பாராட்டுகள் இருக்குது. நிறைய நிறுவனங்கள் இப்போ மகேந்திராவை எடுத்துக்கோங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை நாங்களே எங்களுடைய கம்பெனியில் மறுபடியும் அடுத்த ஜாபுக்கு கொண்டு வந்துடுவோம், ஏன்னா அவங்கக்கிட்ட கட்டுக்கோப்பு இருக்கும், இந்த ஆர்மியினுடைய ஸ்ட்ரிக்ட் பாலிசி அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி நிறுவனங்களில் வேலை செய்யும் போது அதே மாதிரியான அவுட்புட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் பார்க்குறாங்க. முதல் விஷயம், இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி, அதாவது துப்பாக்கி எடுத்து சுட்டு, இந்த மாதிரி இராணுவம்னா என்ன, அதனுடைய கட்டுக்கோப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணி 4 வருடங்கள் வேலைக்கு வைத்து 4 வருடங்களுக்கு பிறகு அந்த இளைஞர்களை நாட்டுக்குள்ளே அனுப்பிடுறோம், அவங்க என்ன செய்வாங்க, ஒருவேளை வேலை கிடைக்காம இருந்தாலோ இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்கன்னா, இல்லாட்டி இதே மாதிரி சர்வீஸ்லேருந்து வெளிவந்த நபர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து நாட்டுக்கு எதிராகவே போராட தொடங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. அதை நம்ம புறம்தள்ள முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யங்கர் ஜென்ரேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சில சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கு. அடுத்த சில சர்ச்சைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 17 வயதுலேருந்து 21 வயதுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கீங்க. இதில் 4 வருடங்கள் நாங்கள் இராணுவத்துக்காக பணிபுரிய வந்துவிட்டோம் என்றால் அடுத்த எங்களால் எதுவுமே படிக்க முடியாது. ஸோ 4 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், அடுத்ததாக இந்திய அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யுமா, இல்லாட்டி இராணுவம் ஏதாவது உதவிகள் செய்வார்களா, இல்லை இதை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதன் பின்னால் கேட்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக இந்த அக்னிபாத் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியாக மாற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் இந்த அக்னிபாத் இல்லாட்டி 4 வருடம் நீ கண்டிப்பாக இராணுவத்துக்காக வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக்க எந்த ஒரு பிளானும் இப்போது இல்லை. பல நாடுகளில் இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு நாட்டில் பிறந்துட்டீங்கன்னா அந்த நாட்டுக்காக அட்லீஸ்ட் ஒரு 4 வருடங்களாகவது இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுல மேண்டேட்ரி ஸ்கீமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேண்டேட்ரி ஸ்கீம் இல்லை, ஆனால் எனக்கான ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும், என் நாட்டுக்காக நான் 4 வருஷம் உழைத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மன நிம்மதிக்காக நிறைய பேர் இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாங்க, எனக்கு ஏஜ் ஒரு 30லேருந்து 32 இருக்கலாம், ஆனால் என்னால் என் தாய்நாட்டுக்கு உதவ முடியலையே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஜவான்ஸையும் இவங்க தேர்ந்தெடுக்க வேண்டும், அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மிட் ஏஜில் இருக்கக்கூடிய மனிதர்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ சீக்கிரமாக அவங்களுக்கான ஏதாவது ஒரு ஸ்கீமும் இந்திய இராணுவத்தால் அறிவிக்கப்பட்டால் இன்னும் பல சிறப்புகளை வந்தடையலாம். ஸோ டோட்டலாக அக்னிபாத் அப்படிங்கிற அந்த ரிக்ரூட்மெண்ட் எதுக்காக நடத்தப்படுது, அது எப்படி நடத்தப்படுகிறது, இப்படி நடத்தப்படும் இந்த ரிக்ரூட்மெண்ட் வழியாக எடுக்கப்படும் இராணுவ வீரர்களுக்கு என்னென்ன அலவன்ஸ் இருக்குது, அவங்களுடைய டியூரேஷன் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஓகே இதனால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நம்ம ரெடியாக பார்க்க போனால் திடீர்னு ஒரு யுத்தம் வரும்போது நம்ம ட்ரெயின் பண்ணப்பட்ட இத்தனை இராணுவ வீரர்கள் நிச்சயமாக இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லாட்டி எதிர்க்கு எதிராக இங்கே நிற்கும்போது நம்முடைய இந்தியா ஜெயித்து விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். இந்த விஷயங்களெல்லாம் இந்தியாவில் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற அந்த செய்தியை வெளிநாடுகளுக்கு போனால் போதும் வெளிநாடுகள் இந்தியாவை பார்த்து கொஞ்சம் பயப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கின்றன. ஆனால் உங்கள் மனசில் இந்த அக்னிபாத்தை பற்றி என்னென்ன அபிப்பிராயங்கள் வந்திருக்கு, என்னென்ன சஜஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.